IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்டின் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 146. இளையபட்சம் முருகையன உள்ள கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு சம்மதமானு கூட்டத்தை பார்த்து கேட்டாரு. சில பேர் சம்மதம்னு சொன்னாங்க, சில பேர் இதுல ஏதாவது ரகசியமா சூழ்ச்சி நடக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதை கவனிச்ச இளையபட்சு, மகார் ஜனங்களே, இதோ எங்க குருவும் இங்க இருக்கார், வந்திருக்கார். உங்களுக்கு ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவரை கேட்டுக்கோங்க. அதுக்குள்ள நான் இவனை உள்ள அழைச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முருகையனை கூட்டிட்டு உள்ள போனார். கம்பீரமா ஆனா அமைதியான முகத்தோட இருக்க குருவை பார்த்ததும் மக்களுக்கு மனசுல பயபக்தி உண்டாச்சு. அவர்கிட்ட அதிக பிரசங்கித்தனமான கேள்வி கேட்க யாருக்கும் தைரியம் வரல. கொஞ்ச நேரம் குரு மக்களை பார்த்தாரு, அப்புறம் கடலை பார்த்தாரு. மகாஜனங்களே, நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கதுல இருந்து நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க பொன்னியின் செல்வர் மேலன்னு தெரியுது. உங்களை மாதிரியே நானும் அவர் கடல்ல மூழ்கிட்டார்னு கேள்விப்பட்டு இதே இடத்துல கண்ணீர் விட்டேன். புத்த சமயத்துல இருக்கவங்க யாரும் அவர்கிட்ட பாசம் வைக்காம இருக்க முடியாது. அவர் எங்க மதத்துக்கும் பிக்ஷுக்களுக்கும் அவ்வளோ பண்ணியிருக்கார். புத்த பழைய விகாரங்களையும் ஸ்தூபங்களையும் திரும்ப கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவருக்கு கெடுதல் நடக்கிறதுக்கு நாங்க துணை இருப்போமா? இளவரசருக்கு எந்த கெடுதலும் நடக்காம இருக்கணும். அவர் கடல்ல முழுகி செத்துட்டார்னு செய்தி வந்தது பொய்யா இருக்கணும்னு வேண்டிக்கிறோன்னாரு. உங்களை எல்லாம் விட பொன்னியின் செல்வர்கிட்ட நாங்க ரொம்ப அன்பா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குன்னு சொல்லும் போது கூட்டத்துல ஒருத்தன், அதனாலதான் எங்களுக்கு பயமா இருக்கு, உங்க அன்பு ஓவரா போய் இளவரசர் தலைய மொட்டை அடிச்சு காவி துணி கொடுத்து பிட்சுவாக்கிடுவீங்களோன்னு பயப்படுறோன்னா. அவனை சுத்தி நின்னவங்க பல பேர் இதை கேட்டதும் கலீர்னு சிரிச்சாங்க. ஆச்சாரிய பிஷுவுக்கு அந்த நேரம் ஒரு ஆவேசம் வந்துடுச்சு. இதுக்கு ஒரு வழிதான் இருக்குன்னு நினைச்சு தான் மனசுல உள்ளத பேச ஆரம்பிச்சார். சக்கரவர்த்தியோட திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரை புத்த சமயத்துல சேர சொல்லி நான் சொல்லக்கூட மாட்டேன். அதுக்கு அவரே முன்னாடி வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். உலக ஆள பிறந்தவ அவரோட தலையை மொட்டை அடிச்சு காவி துணி கொடுக்குற வேலைய நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அதுக்கு நான் ஒரு நாளும் உடந்தையாவும் இருக்க மாட்டேன். இது புத்த பகவான் மேல சத்தியம். புத்தம் கச்சாமி, தர்மம் கச்சாமி, சங்கம் கச்சாமின்னு உணர்ச்சி பிழம்ப சொன்னார். அது அங்க கூடியிருந்த மக்களோட மனசுல ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுச்சு. பல பேர் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்க அமைதி இருந்துச்சு. ஆச்சாரிய பிக்ஷு தொடர்ந்து, சோழ நாட்டு கண்மணியான அவர் மேல நீங்க எல்லாரும் அக்கறையோட இருக்கிறது இயல்புதான். அவரை பத்தின கவலை இப்போ உங்களுக்கு தீந்து போயிருக்கலாம். உங்க வீடு வாசலை பத்தி கவலைப்படுங்க. நாம இதுவரைக்கும் காணாத ஒரு புயல் நம்மள நெருங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி பாருங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் பின்னாடி பார்த்தாங்க. நிச்சயமா அவங்க பார்த்தது வாழ்க்கையில என்னைக்குமே பார்க்காத ஒரு அதிசயமான காட்சியா இருந்தது. பயங்கரமாவும் இருந்துச்சு. கடல் பொங்கி பொங்கி வானத்துல மேல மேல வந்துட்டு இருந்துச்சு. கருப்பா தண்ணீர் மலை தான் தெரிஞ்சது அவங்களுக்கு. அந்த கருப்பான தண்ணீர் மலை இவங்களை நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் ஊருக்குள்ள வந்தா சூடாமணி விகாரம் இருக்க இடம் தெரியாம போயிடும். இத பார்த்து மக்கள் பிரமிச்சு நின்னாங்க. அதோ நீங்க இருக்க ஊரை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாரு குரு. நாகப்பட்டினம் சிட்டிங்கிறது சூடாமணி விகாரத்துக்கு வடக்கு திசையில இருந்துச்சு. அந்த நகரம் ரொம்ப பெருசு. கடற்கரை கிட்ட பண்டக சாலைகள், சுங்க வாங்குற கட்டடம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா ஜனங்க வாழ்ற வீடுங்க ஆரம்பிச்சது. கடல் பொங்கி வந்து பண்டக சாலையையும் சுங்கச்சாவடியும் இருக்க இடத்தையெல்லாம் தாண்டிக்கிட்டு வந்து நகர தெருக்கள்ல பூர ஆரம்பிச்சிருந்தது. கடல்ல இருந்த படகுகளும் நாவாயும் ஏதோ அந்தரத்துல தொங்குற மாதிரி தண்ணீர் மலை உச்சியில தெரிஞ்சது. அதெல்லாம் இப்படியும் அப்படியும் ஆடிட்டு இருந்தது உச்சியில. படகோட பாய்மரம் எல்லாம் பேயாட்டம் போட்டுச்சு. இத பார்த்த குரு மக்கள் கிட்ட, மக்களே, ஒரு காலத்துல காவிரி பூம்பட்டினத்தை கடல் கொண்டுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு விபத்து நாகப்பட்டினத்துக்கு வராம கடவுள் காப்பாத்தட்டும். நீங்க உடனே திரும்பி போய் உங்க குழந்தை குட்டிங்களையும் பண்ட பாத்திர உடைமைகளையும் காப்பாத்திக்கோங்கன்னு தழுதழுத்து சொன்னாரு. இத கேட்டதும் ஜனக்கூட்டம் ஓட ஆரம்பிச்சது. செதறி ஓடினாங்க. கொஞ்சம் முன்னாடி ஜன சமுத்திரமா இருந்த இடம் வெறுமையா தெரிஞ்சது.
படகோட்டி முருகையன் பொண்டாட்டி ராக்கம்மா மட்டும் நின்ன இடத்துலயே நின்னு என் புருஷன் என் புருஷன்னு கத்திட்டு இருந்தா. அம்மா, உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது, பத்திரமா திரும்பி வந்துடுவான், நீ உன்னை காப்பாத்திக்கோன்னு சொன்னாரு பிச்சு. இல்ல, என் புருஷனை விட்டுட்டு நான் எப்படி போறது, நானும் உள்ள வர்றேன்னு சொன்னான். இல்லம்மா, வரக்கூடாது, புத்த சன்னியாசிங்க இருக்க இடத்துக்குள்ள பொண்ணுங்க வரக்கூடாது, உனக்கு தெரியாதான்னு கேட்டாரு. அந்த நேரத்துல ஓடிட்டு இருந்த ஜனங்க கூட்டத்தில இருந்து ஓடாம இருந்த ஒருத்தன் ராக்கம்மா கிட்ட வந்தான். அவ காதோட ஏதோ சொன்னான். அவ கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு நடந்தான். அவ வேண்டா வெறுப்பா அவனோட நடக்க ஆரம்பிச்சா. குருவுக்கு அவன் யாரு, அவனுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அவர் ஒன்னும் புரியாம பொன்னியின் செல்வர் இருக்க இடத்துக்கு போனாரு. அங்க முருகையன் அதுக்குள்ள பொன்னியின் செல்வர் சொல்றத பக்தியோட நின்னு கேட்டுட்டு இருந்தான். இளவரசர் அவன் கிட்ட, முருகா, நீ திரும்பி வந்து என்னை படகுல ஏத்திக்கிட்டு ஆனமங்கலத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ குரு போய், இளவரசே, நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஜனக்கூட்டம் இப்பவே கலைஞ்சிருச்சு, நீங்க இப்பவே கிளம்புங்கன்னு சொல்லி நடந்ததை சொன்னாரு. அப்போ இளவரசர், சுவாமி, ஜனங்க தான் களைஞ்சு போயிட்டாங்களே, நான் எதுக்கு போகணும்னு கேட்டாரு. அதுக்கு குரு, அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அப்புறம் பிட்சுக்கள் சொல்லிட்டோம் வேற, அதை உண்மையாக்கணும்ல அப்படின்னாரு. உண்மையிலேயே காரணம் வேற, அவருக்கு புயல் வந்து விகாரத்தை மூழ்கடிச்சுடுன்னு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது இளவரசரை வெளியேத்தி ஆனமங்கலத்துக்கு அனுப்பிட்டா அங்க சேஃபா இருப்பாரு. ஆனமங்கலம் மாளிகை கடல்ல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருந்தது, அதனால கடல் பொங்கினா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் சோழ மாளிகை அசராதுன்னு யோசிச்சார் குரு. இளவரசரும் சரின்னு சொல்லி படக கொண்டு வர சொன்னாரு. இதுக்கிடையில அங்க கூடி நின்ன மத்த பிட்சுக்களை பார்த்த குரு, நாம கருணையே உருவான புத்த பிராண சேர்ந்தவங்க, இப்போ நாகப்பட்டினம் மக்களுக்கு பெரிய சோதனை வந்திருக்கு, கடல் பொங்கி சிட்டி உள்ள வேகமா வந்துட்டு இருக்கு, புயல் அடிக்கிற வேகத்துல வீட்டு கூரையெல்லாம் பறக்குது, மரம் தட தடன்னு முறிஞ்சு விழுது, எத்தனையோ மக்கள் தப்பிக்க வழி தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க எல்லா பக்கமும் போய் உதவுங்க, குழந்தைகளையும் வயசானவங்களையும் முதல்ல காப்பாத்துங்க, நான் வயசானவன், இங்க இருந்து சாயங்கால பூஜையை கவனிச்சுக்கிறேன்னாரு. இத கேட்டதும் பிட்சுக்கள் எல்லாம் நாலா பக்கமும் செதறி ஓடி பறந்துட்டாங்க. கால்வாய்க்கு படகு வந்துச்சு. இளவரசர் குருவுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பினாரு. படகு கண்ணுக்கு மறையிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு நின்னாரு குரு. படகு வாய்க்கால போயிட்டு இருக்கும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி லெவல் அதிகமாயிட்டே இருக்கதை பார்த்தாரு இளவரசர். படகு தத்தளிச்சு போயிட்டு இருந்துச்சு. அதை ஓட்டுறதுக்கே முருகையன் படாத பாடுபட்டுட்டு இருந்தான். ரெண்டு பக்கமும் மரம் உடஞ்சு விழுந்துச்சு. நந்தி மண்டபத்துக்கிட்ட படகு வந்தப்போ நந்தி தலைக்கு மேல தண்ணீர் இருந்ததை பார்த்தாரு இளவரசர். அதை பார்த்தாரோ இல்லையோ முருகையா படக நிறுத்துன்னு கத்துனாரு. அவனும் நிறுத்தினான். அவன் நிறுத்தின அப்புறமும் படகு ஆடிட்டே இருந்துச்சு. இளவரசர் படகுல இருந்து தாவி குதிச்சு நந்தி மண்டபத்து மேல இறங்கி அது பக்கத்துல விழுந்திருந்த ஒரு மரத்தை புடிச்சுக்கிட்டு மண்டபத்து மேல ஏறி பார்த்தாரு. சுத்தியும் ஒரே ஜல பிரவாகமா இருந்துச்சு. தென்னந்தோப்புல பாதி மரத்தை காணும். கடல் பொங்கி அந்த தென்னந்தோப்பு மொனை வரைக்கும் வந்த மாதிரி தெரிஞ்சது. அங்கிருந்து விகாரம் தெரியுதான்னு பார்த்தாரு. வெளிப்படிக்கட்டு வரைக்கும் தண்ணி வந்தது தெரிஞ்சது. அப்போ என்ன யோசிச்சாரோ தெரியல, அவர் உடம்பு சிலுத்துச்சு. முருகையா, படகு திருப்புன்னு சொல்லி படகுல ஏறினாரு. அவனும் ஏன்னு கூட கேட்காம திருப்பினான். கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துட்டாங்க சூடாமணி விகாரத்துக்கு. அங்க விகாரத்தை சுத்தி தண்ணி இருந்துச்சு. நீர்மட்டம் மேல ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இலங்கையில இருக்க விகாரங்கள் மாதிரி அவ்வளோ கம்பீரமாவும் உயரமாவும் இல்லை இந்த சூடாமணி விகாரம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மேல போனா மண்டப சிகரம் கூட தண்ணியில மூழ்கிடுற நிலைமை. இளவரசர் படகுலேருந்து தாவி மண்டப மேல் தளத்துல குதிச்சார். அடிப்பாகத்துக்கு போகாம மேல் மாடத்திலேயே நடந்து ஒவ்வொரு ஏரியாவா தேடினார். அங்கேயும் சில இடத்துல அவர் மார்பளவு தண்ணியில போக வேண்டி இருந்துச்சு. கடைசியில தேடி தேடி கௌதம புத்தர் இருக்க இடத்துக்கு வந்தார். அங்க புத்தர் சிலை மார்பளவு தண்ணியில மூழ்கி இருந்துச்சு. அங்க இளவரசர் நின்னு சுத்தும் முத்தி பார்த்தார், குனிஞ்சும் பார்த்தாரு. அவரோட வாயிலிருந்து சந்தோஷமும் ஆச்சரியமா ஒரு ஆஹா வந்துச்சு. அவர் தேடி வந்ததை பார்த்துட்டார் போல. அங்க புத்தர் சிலைக்கு அடியில தண்ணிக்குள்ள புத்த பகவான் கால் ரெண்டையும் கட்டிக்கிட்டு ஆச்சாரிய பிஷு உட்கார்ந்துட்டு இருந்தார். இளவரசர் உள்ளிருந்து பலவந்தமா அவரை தூக்கி வெளியில கொண்டு வந்தார்.
தண்ணிக்கு வெளியில வந்த பின்னாடி ரொம்ப கனமா இருந்தது பிட்சு உடம்பு. இளவரசர் முருகையனை கூப்பிட்டார். படகு வந்ததும் பிட்சுவை தூக்கிக்கிட்டு படகுல குதிச்சார். அவர் குதிச்ச வேகத்துக்கு படகு தடுமாறுச்சு. கவுந்துருமோன்னு நினைச்ச படகு கவுராம முருகையன் பேலன்ஸ் பண்ணான். ஆனமங்கலத்துக்கு படகை விடுன்னு முருகை கிட்ட சொன்னாரு இளவரசர். புயல் உச்ச கட்டமா அடிச்சிட்டு இருந்தது. அவர் சொன்னது எதுவும் அவன் காதலையே விழல. ஆனாலும் ஆனமங்கலத்துக்கு ஓட்டினான். விகாரத்தோட சிகரத்து மேலையும் புத்தர் சிலைகள் மேலையும் மோதாம படக ஓட்டுறது கஷ்டமா இருந்தது. ஆனாலும் லாவகமா ஓட்டினா முருகையன். இளவரசர் அசந்து போனாரு அவன் திறமைய பார்த்து. அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு நினைச்சாலும் பிட்சுவை அவர் தான் பிடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பிட்சு அவர் மடியில இருந்து விடுவிச்சுக்க பார்த்தாரு. அப்போ படகு புத்தர் சிலைக்கு பக்கத்துல போயிட்டு இருந்துச்சு. வெள்ளம் அவர் கண்ணு வரைக்கும் ஏறி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலை மூழ்கிடும். இளவரசர் பிட்சுவை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டார். பாக்குறதுக்கு மென்மையா இருந்தாலும் இளவரசரோட கை இவ்வளோ பலமா இருக்கேன்னு பிட்சுவுக்கு புரிஞ்சுது. இத்தனை நாள் ஜுரத்துல இருந்த உடம்பா இதுன்னு ஆச்சரியப்பட்டாரு அவர். புத்தர் சிலையை தாண்டி படகு போனுச்சு. அந்த சிலைய பார்த்துக்கிட்டே இருந்தாரு குரு. கண்ணில் தண்ணி தார தாரையா ஊத்துச்சு. என்ன காரியம் பண்ணீங்க இளவரசேன்னு கேட்டாரு. இளவரசருக்கு அவர் என்ன சொன்னாருன்னு புரியல. ஆனா வாய் அசைவ வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. சுவாமி நான்ல கேட்கணும், அத என்ன காரியம் பண்ண போனீங்கன்னு கேட்டாரு. அப்போ குரு, இளவரசே, இந்த விகாரம் 500 வருஷமா இங்க இருக்கு. மகான் தர்மபாத முனிவர் காலத்துல இருந்து கூட இருக்கு. வீர சைவர்களாய் இருந்த பல்லவர்கள் கூட இதை அழிக்காம விட்டு வச்சாங்க. இப்படி பெருமையுள்ள புத்த விகாரம் என் கண்ணு முன்னாடி அழியுது. செங்கல் கட்டணம் இது. இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. வெள்ளம் வடிஞ்சு வந்து பார்த்தா குட்டிச்சவர் தான் இருக்கும். விகாரமே இல்லாதப்போ நான் ஏன் உயிரோட இருக்கணும்னாரு குரு. விகாரம் இடிஞ்சா திருப்பி கட்டிக்கலாம், நானே கட்டி கொடுப்பேன். ஆனா நீங்க போயிட்டா என்னால திருப்பி கொண்டு வர முடியாதேன்னாரு இளவரசர். ரொம்ப சத்தம் வந்ததுனால அவங்களால புயல் சத்தத்தை மீறி எதுவுமே பேச முடியல. சுத்திலும் பார்த்தது வேற அவங்கள பேச விடாம பண்ணுச்சு. உடஞ்ச பாய்மரத்தோட பெரிய நாவாய்களும் சின்ன மீன்பிடி படகுகளும் கரையை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. பல படகு கரை தட்டி போயும் கட்டடம் மேல மோதியும் பேயாட்டம் போட்ட மரம் மேல இடிச்சுக்கிட்டும் சுக்கு நூறா கடந்தது. வீட்டு கூரையெல்லாம் பிச்சு எரிஞ்சிருந்தது. புயல்ல தண்ணியில கூரையா மிதந்துச்சு. அதுல சில பேர் தொத்திக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. மரம் உடஞ்சு விழுந்திருந்தது. மரத்தை புடிச்சுக்கிட்டு மக்கள் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடு மாடெல்லாம் தண்ணியில அலறிட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த இளவரசரும் பிட்சுவும் பயங்கர கவலையானாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு தவிச்சாங்க. முருகையை எங்கேயும் பார்க்காம நேரா படகு ஓட்டுற வேலையை பார்த்தான். கடைசியில படகு நந்தி மண்டபத்துக்கிட்ட வரும்போது நந்தி ஃபுல்லா தண்ணியில மூழ்கி இருந்துச்சு. பக்கத்துல இருந்த தென்னந்தோப்பு கந்தரக்கோலமா இருந்துச்சு. நந்தி மண்டபத்தோட உச்சியில கண்ணுக்குட்டி ஒண்ணு தாய பிரிஞ்சு வந்து தொத்திக்கிட்டே இருந்துச்சு. அது அம்மான்னு மிரண்டு போய் கத்தின குரல் லேசா இவங்க காதுல கேட்டுச்சு. ஐயோ பாவம், இது என்ன ஆக போகுதோன்னு யோசிச்ச நேரம் தென்னை மரம் ஒண்ணு உடஞ்சு மண்டபத்து பின்பக்கத்துல விழுந்துச்சு. கண்ணுக்குட்டி என்ன ஆச்சு? இவங்களால காப்பாத்த முடிஞ்சுதா, இல்ல பிட்சு தண்ணிக்குள்ள திரும்ப குதிச்சிருவாரே அந்த கண்ணுக்குட்டியை காப்பாத்த? என்ன பண்றாருன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Hey, this is Shudaditya. And I'm Amit Doshi. And we host Shunya One. It's a really fun podcast where we talk to some of the best entrepreneurs in the country. Yes, talking about everything from their startup challenges to what they're building and all the future of technologies right here. So catch us on the IVM Podcast website, app, or wherever you listen to your podcast from. How many times have you motivated yourself to improve your sleep or lose weight or be more productive? How many times have you failed? Hi, my name is Ashton Doctor. Tune into my show, The Habit Coach Podcast, where we focus on creating small, tiny habits to improve your life instead of those big, impossible tasks. So make listening to me a habit every Monday, Wednesday and Friday on the IVM Podcast app or ivmpodcast.com or on your favorite podcasting app.